விவசாயத்தை பெருக்குவோம், ஏற்றுமதியை ஆதரிப்போம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையெழுத்திலே காட்சி, இயற்கை மற்றும் மாற்று மருத்துவம் மருத்துவ இளந்தமிழ் இப்ராஹிம் பேசுறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக்குப்பூச்சி, அதாவது வயிற்றுல பூச்சி இருக்குமாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்கள்லேருந்தே இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குழந்தை பருவத்துலேருந்தே வந்து வயிற்றுல பூச்சி வச்சிருச்சு அப்படின்ட்டு. அது உணவுகளில் அதிகமாக இருக்கிற பிரச்சனை, ரெண்டாவது உடலில் உஷ்ணம் இல்லாதனாலையும் வர பிரச்சனை. சரி, சில பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமானாலும் வயிற்றுல பூச்சி வச்சிடும், இதை என்ன சார் பண்ணுறது? முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எனக்கு வயிற்றுல ஒரு குழந்தைக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வயிற்றுல பூச்சி இருக்குது, நாக்குப்பூச்சி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்க கசப்பே சாப்பிட்றதில்ல. கசப்புணவு சாப்பிடாதவங்களுக்கு மட்டும்தான் வயிற்றுல பூச்சி வைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாட்டு வைத்தியர்கள்ட்ட போனீங்கன்னா உடனடியாக ஒரு பொடி ஒன்று கொடுப்பாரு. என்ன பொடின்னு சொல்ல மாட்டார், கசக்கும், இதை கரைச்சி குடி மூணு வேலையும் பாரு, வெறும் வயிற்றுல குடியும் பாரு, பூச்சி செத்துரும். அது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, வேப்பம் கொழுந்து வேப்பம் இலை தான், இதுதான் மெயின் பொருளாக இருக்கும். அப்போது கசப்பு உள்ளே போனால் வயிற்றில் இருக்கிற நாக்கம் பூச்சி செத்து போயிடும், வயிற்று பூச்சி செத்து போயிடும், அதுதான் கான்செப்ட். அப்போது இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு மாம்பழத்துடைய அந்த கொட்டை, மாங்காவுடைய கொட்டை, அந்த கொட்டைக்குள்ளே பருப்பு இருக்கும். அந்த பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நிழலில் போட்டு வளர்த்தணும், வெயிலில் போட்டக்கூடாது, நிழலில் போட்டு வளர்த்தணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நல்ல போட்டு வளர்த்தி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து தேன் குழச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தினமும் இரவு படுக்க போகும்போது இல்லை காலையில் வெறும் வயிற்றுல கொடுக்கணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம், சும்மா ஒரு ஸ்பூன் அந்த அந்த மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற பருப்பு இருக்கு இல்லையா, அதை காய வச்சு நீங்கள் பொடிசு பொடிசாக கட் பண்ணி காயப்பட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதில் பாதி தான் தேன் கலக்கணும். ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டக்கூடாது, ஒரு ஸ்பூன் வந்து அதில் அரை ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன், அந்த மாதிரி போட்டு நல்லா குழச்சி எச்சில் கலந்து மென்று வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லணும். அப்போ காலையில் வெறும் வயிற்றுல செய்யலாம், இல்லை இரவு ஏழு மணிக்கு உணவு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்து மணி போல் அதை மென்று சாப்பிட்டு எச்சில் கலந்து சாப்பிட்டு படுத்தாங்கன்னா வயிற்றுல பூஜை செத்துரும். இதை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அப்போ அடிப்படை விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசப்பு சாப்பிடாதவங்க, ஆனால் அது எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு சரியாக சில நேரம் ஒத்து வரல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, ஏன்னா மாங்கொட்டைக்குள்ள இருக்க அந்த பருப்பில் கசப்பு தோற்பு ரெண்டுமே இருக்குது சார், இதுதான் சார் ரகசியம், வேறு ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. அப்போ இது வெளிநாடுகளில் உள்ளவங்க வந்து சில நேரம் தேவைப்பட்டால் கூட இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா வயிற்றில் பூச்சி இருந்தாலும் இருக்கிற மொத்த செரிமானமும் கெட்டு போயிடும். கழிவுகளுடைய தேக்கத்தில் தான் ஒரு உயிர் உண்டாகி அங்கே வந்து உதாரணமாக தலை சூடாகி பொடுகாயி பொடுகு பேனாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி உள்ள உஷ்ணம் அப்நார்மல் ஆகும்போது உள்ள கழிவுகள் தேங்கும் போது இந்த மாதிரி புழு உண்டாயிருது. அது சிறு குழந்தைங்கள்லேருந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதேமாதிரி இனிப்பு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த உணவு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா மாற்றம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு இதை தெரிவிங்க.